சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நமது வீரமாகாளி குருபீடத்தின் வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை தொழில்முறை மாந்திரிக உயர்நிலை புத்தகத்தில் இன்று பார்க்க இருக்கும் பாடங்கள் 9-10, மிக மிக முக்கியமானவை. இந்த விஷயங்களை நாம் ஏற்கனவே வீரம்மா சேனலில் அடிப்படை மாந்திரீக வகுப்பில் கொடுத்துள்ளேன். 9வது பாடமாக நம்முடைய மூல தெய்வத்தை, இறுதிவரை நம்முடன் இருந்து நம்மை காக்கின்ற தெய்வம்தான் மூல தெய்வம், அதாவது அதிதேவதை என்று சொல்வார்கள். இந்த மூல தெய்வத்தை எப்படி ஆவாகனம் செய்ய வேண்டும் என்றால், ஒரு பூரண கும்ப கலசம் தயார் செய்து அந்த கலசத்தில்தான் நாம் அந்த தெய்வத்தை ஆவாகனம் செய்து பூஜை அறையில் கலசம் நிறுத்த வேண்டும். இந்த கலசத்தை ஒரு பீடத்தின் மீது தான் நிறுத்த வேண்டும். அதிலும் நான் தயார் செய்யும் பீடங்கள் அனைத்துமே வேங்கை மர பலகையாகும். நம்முடைய உயர்நிலை மாந்திரீக புத்தகம் வாழயோக மெய்ப்பொருள் புத்தகம் கூட ஒரு பீடத்தின் மீது தான் நான் வைத்து முதல் புத்தகத்தில் பூஜை செய்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மூல தெய்வத்தின் சிலை, எந்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த பீடத்தின் மீது வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதற்கு உண்டான பூஜை முறைகள் நம் புத்தகத்தில் உள்ளது. பீட பூஜையும் மற்றும் பூரண கும்ப கலச ஆவாகன பூஜை அனைத்தும் மந்திரத்துடன் கொடுத்திருக்கிறேன். அடுத்தது 10வது விஷயம், மந்திரம் சித்தியானாலும் சிலருக்கு தெய்வத்தின் காட்சி கிடைக்காது. இதனால் இவர்கள் தெய்வம் சித்தியாகவில்லை என்று குழப்பமாகவே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தெய்வத்தின் காட்சி நெற்றிக்கண்ணில் தெரிய வேண்டுமானால் வாழை கணபதி சித்தி எடுக்க வேண்டும். உயர்நிலை மாந்திரிகத்தில் வாழை கணபதி சித்தி மிக மிக முக்கியம். அஷ்டகணபதிகளில் இவர் ஒருவர். அஷ்டகணபதிகளை சித்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நிறைய மாந்திரிகர்கள் அஷ்டகணபதி ஜபிக்க சொல்லுவார்கள். நான் வாழை கணபதி மட்டும் ஜபித்தால் போதும் என்பது என்னுடைய பாடத்திட்டங்களில் உள்ள விஷயமாகும். அதாவது கணபதியை பொதுவாக மூலாதாரத்தில் தியானித்து மந்திரம் ஜபிப்போம் இல்லையா, ஆனால் வாழை கணபதியை நெற்றிக்கண்ணில் பூர்வ மத்தியில் தியானித்து தான் மந்திரம் ஜபிக்க வேண்டும். இது எதற்காக என்றால் தெய்வத்தினுடைய காட்சிகள் கிடைக்கும். ஆகவே உயர்நிலை மாந்திரிகத்தில் நான் வாழை கணபதி மந்திர சித்தி கொடுத்திருக்கிறேன். அடிப்படை மாந்திரிகத்தில் பார்த்தீர்களானால் மகா கணபதி கொடுத்திருக்கிறேன். இந்த இரண்டு விடயங்களும் உயர்நிலை மாந்திரிக பயிற்சி புத்தகத்தில், அதாவது நம்முடைய வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகத்தில் உள்ளது. மிக மிக முக்கியமான விடயங்கள் இவை. தேவதா சித்தியின் முதல் நிலையாகும். தேவதா சித்தியில் முதல் நிலை இந்த தெய்வங்களை வந்து ஆவாகனம் செய்வது. புத்தகம் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், சிஷியர்கள், ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், உங்கள் தாயார் பெயர் பதிவு செய்து எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள். ஏற்கனவே இந்த புத்தகம் 3 ஆண்டுகளுக்கு முன்பே வர வேண்டியது. பல்வேறு தடைகளால் இந்த புத்தகம் வரவில்லை. இந்த பிரபஞ்சம் யாருக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகம் சென்று சேரும். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள். ஜெய் வராகி அன்னையருள்.